ஹரே கிருஷ்ணா, இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 18வது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 18வது அத்தியாயத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகம் 27. நேற்று 26 பார்த்தோம். ஸோ அந்த 26வது ஸ்லோகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு இன்றைக்கி 27 நம்ம போகலாம். பகவான் ஒரு காரியத்துக்கு ஊக்கம், அதை செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்றத பற்றி சொன்னார். அதில் பிரித்து சொன்னார் பகவான், அந்த செய்யக்கூடிய ஊக்கத்திலிருந்து அறிவை எடுத்துக்கொண்டார். ஒரு அறிவு, அந்த அறிவு வந்து எல்லாமே மூணு, அந்த ஊக்கமும் சரி செயலும் சரி மூன்று விதமான கர்மபந்தத்தில் உள்ளது அப்படின்னு பகவான் ரொம்ப தெளிவாக சொன்னார். அந்த ஊக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு, ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய அறிவு உடல் செய்பவன், அறிவு உடல் செய்பவன் ஊக்கமாக இருக்குது ஒரு ஒரு காரியம் செய்வதற்கு. ஸோ அந்த அதுக்கப்புறம் புலன்கள் செயல் செய்யப்படுபவன், இது மூணும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு இதுவாக இருக்கு. புலன்கள் செயல் செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குபவையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஸோ அறிவு அறியப்படும் பொருள் அறிபவன், அறிவு அறியப்படும் பொருள் அறிபவன், இது மூணும் ஒரு செயலை தூண்டுவதாக இருக்கிறது, ஊக்கம் கொடுப்பதாக இருக்கிறது. அப்புறம் புலன்கள், உடலில் இருக்கக்கூடிய புலன்கள் அதை செய்யக்கூடிய செயல் செய்பவன், இது வந்து மூன்றும் ஒரு செயலை செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதில் அறிவு செயல் செய்பவன் அந்த மூணுலேயும் மூணு வகை இருக்குது. முதல்ல என்ன சொன்னால் அறிவு செயல், அந்த முதல்ல ஊக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவு எடுத்துக்கிட்டார். ரெண்டாவது செயலை செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து செயலையும் செய்பவனையும் எடுத்துக்கொண்டார். ஸோ அறிவில் மூணு விதமான சத்துவகுணம் அறிவு, ரஜோகுணம் அறிவு, தமோகுணம் அறிவுன்னு மூணுத்தையும் சொன்னார். இப்போ ரெண்டாவது செயலையும் அதே மாதிரி மூணு விதமான விஷயத்தை சொன்னார். இப்போது செய்பவனை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். யார் என்ன மாதிரி காரியத்தை இருப்பவன், என்ன மாதிரி குணத்தில் இருக்கான், என்ன மாதிரி காரியத்தை செய்கிறவன் சத்துவகுணத்தில் இருக்கான், எது ரஜோகுணத்தில் இருக்கான், எது தமோகுணத்தில் இருக்கான் அப்படின்னு விவரிச்சுட்டு வர்றாரு. இதில் 26வது ஸ்லோகத்தில் நேற்று நம்ம பார்த்தது, ஒரு செய்யக்கூடியவன் சத்துவகுணத்தில் இருந்தால் அவன் எப்படி செய்வான் அப்படின்றத சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் பகவான்னா, எவனொருவன் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி, அகங்காரமின்றி, உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன், வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது தனது கடமைகளை செய்கின்றானோ அத்தகு செயலாளி சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. இயற்கை குணங்களின் தொடர்பின்றினா இந்த ரஜோகுணம் தமோகுணத்துக்குள்ள ஆட்பட்டு விடாமல், அகங்காரம் இல்லாமல், நான் இந்த உடல் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல், தான் செய்யக்கூடிய காரியத்தில் ஆன்மீக காரியத்தில் உற்சாகத்துடனும் மன உறுதியுடனும், அதில் வெற்றியோ தோல்வியோ எந்த காரியம் செஞ்சாலும் சரி அதில் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல், இது என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் யார் ஒருவன் செய்கின்றானோ அவன் சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், அவனை அவன் செய்யக்கூடிய செயல் பாதிப்பதில்லை, அதான் முக்கியம். அவன் ரஜோகுணம் தமோகுணத்தில் இல்லாமல் சத்துவகுணத்தில் இருக்கிற காரணத்தினால முதல்ல அவனுக்கு அகங்காரம் இல்லை, நான் இந்த உடம்புன்ற அந்த எண்ணம் கிடையாது. அடுத்து என்ன செய்கிறான், தான் எந்த காரியம் செஞ்சாலும் அதை உற்சாகமாக மன உறுதியாக செய்கிறான், அதை வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா, இது எல்லாவற்றையும் அவன் கடமையாக செய்கிறான், அதனால் அவனுக்கு வெற்றி தோல்வி வருவதனால் அவன் மனம் வருந்தப்படுவதில்லை, வெற்றியால் ஆனந்தப்படுவதில்லை, தோல்வியால் துக்கப்படுவதில்லை. இந்த மாதிரி யார் ஒருத்தர் செய்கிறானோ அவன் சத்தகுணத்தில் இருக்கான்னு சொன்னார். இப்போ ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவன் எந்த மாதிரி காரியத்தை செய்பவன் ரஜோகுணத்தில் இருக்கான் அப்படின்றத பகவான் சொல்ல போகிறாரு. படிக்கலாம். 18வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். ராகி கர்ம பலா பிரேப்சோர் லுப்தோ ஹிம்சாத்மகோ சுச்சிஹி அர்ஷசோ கான்விதா கர்த்தா ராஜசா பரிகீர்த்திதா. ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்க்கலாம். ராகி மிகுந்த பற்று கொண்டு, கர்ம பல செயலின் பலனை பிரேப்சு விரும்பி, லுப்தா பேராசை கொண்டு, இம்சா ஆத்மகா எப்பொழுதும் பொறாமையுடன், அசுச்சி தூய்மையற்ற, அர்ஷசோகா அன்விதகா இன்பத் துன்பங்களுக்கு உட்பட்டு, கர்த்தா அத்தகு செயலாளி ராஜசகா ரஜோகுணத்தில் பரிகீர்த்திதகா அறிவிக்கப்படுகின்றான். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு பொருளுரையும் வழங்குவார் பக்திவிதான் சுவாமி ஜெகத் குருஷ்ல பிரபுபாத் கி ஜாய். மொழிபெயர்ப்பு. எவனொருவன் தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு, அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி, பேராசை கொண்டு, எப்பொழுதும் பொறாமையுடன், தூய்மையின்றி, இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றானோ அத்தகு செயலாளி ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. நமக்கு தோணும், என்னடா திரும்ப திரும்ப பற்று வச்சுக்காத, பலனை எதிர்பார்க்காத, கடமையாக செய்யினே இதையே சொல்லிட்டு இருக்காரு பகவான்னா, அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார் பகவான். அறிவை பற்றி பேசும்போதும் அதையே சொல்கிறார், செயலை பற்றி பேசும்போதும் அந்த விஷயத்தை சொல்கிறார், செய்பவனை பற்றி பேசும்போதும் அதையே சொல்கிறார். ஏன்னா
எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யறது ரொம்ப 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 கஷ்டம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, நீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாசன் என்று எண்ணும் பொழுது தான், நான் இந்த உடல் அல்ல ஆன்மா என்று எண்ணும் பொழுது தான் வரும். இந்த உடம்பு மேலே உனக்கு பற்றுதல் இருக்கிற வரைக்கும், இந்த உடம்பை எவ்வளவு சந்தோஷமாக சுகமாக வச்சுக்கணும்னு நீ நினைக்கிற வரைக்கும், இந்த உடம்புடைய தேவைக்காக எதை வேணா செய்ய நான் தயாராக இருக்கேன்னு நினைக்கிற வரைக்கும், இந்த நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பற்றுதலோ இல்லை நாம் செய்யக்கூடிய காரியத்திலிருந்து அந்த பலனை எதிர்பார்க்காமல் பலனை துறப்பதோ நடக்கவே நடக்காது. ஸோ அந்த எண்ணம் வர வேண்டும், நான் இந்த உடல் அல்ல ஆன்மா, இந்த ஆன்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அடிமைப்பட்டு கிடப்பது தாசியப்பட்டு கிடப்பது தான் இந்த ஆன்மாவுடைய உண்மையான நிலை அப்படின்றத உணரணுன்றதுக்காக தான் மறுபடியும் 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 சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறாரு, இதை புரிஞ்சுக்கிறவன் சத்துவகுணத்தில் இருக்கான், இல்லாதவன் ரஜோகுணத்தில் இருக்கான், தமோகுணத்தில் இருக்கான். இப்போ இங்கே என்ன சொல்கிறார் பகவான், இதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறார், எவன் ஒருவன் தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு, யாருக்கு பற்று இல்லை, நான் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை பார்ப்பேன், எனக்கு மாதம் மாத கடைசியில் எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னா பரவாயில்லன்னு சொல்லுவோமா, உழைப்பின் பலன் அந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோம். அதுக்காக நீ வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காதேன்னு பகவான் சொல்லலை, நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் சம்பளம் வாங்காதான்னு சொல்லலை. அடுத்த வார்த்தை பயன்படுத்துகிற பாருங்க, அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி, அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீ பலன்களில் பற்று வச்சுக்காதன்றார், அதுக்காக நீ பலனை வாங்காதன்னு சொல்லலை, பலனை வாங்கு, வேலை செஞ்சால் சம்பளம் வாங்க வேண்டியது உன்னுடைய கடமை, அது வந்து தர்மம், வாங்குற. ஆனால் அந்த சம்பளத்தை, அந்த நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் உடைய பலனை நீ மட்டுமே அனுபவிக்க விரும்பாத, நீ உன்னுடைய உடம்பை திருப்தி பண்ணுறதுக்காக பயன்படுத்தாத. என்ன சொல்கிற அடுத்த வார்த்தையில், அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி, அதை நீ அனுபவிக்க விரும்பாத. நீ வேலை செஞ்ச உனக்கு அந்த பணம் கிடைச்சிருக்கு, உன் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நீ செஞ்சுக்கோ, குடும்ப தேவையான செஞ்சுக்காதன்னு சொல்லவே இல்லை பகவான், குடும்ப தேவைக்கான விஷயத்தை செஞ்சுக்கொள், அந்த குடும்பத்தையே ஆன்மீக வாழ்க்கையாக மாற்றிக்கொள், குடும்பத்தையே உன்னுடைய இல்லத்தையே. பொதுவாக பற்றுதல் எங்கே வருது, பற்றுதல் அப்படின்னா என்ன, பற்றுதல்னா என்ன, வீடு மனைவி மக்கள் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, தான் உண்மை. வீடு நம்மளுடைய வீடு, மனைவி தன்னுடைய மனைவி, மக்கள், மக்கள்னா குழந்தைகள் இருக்கலாம் சொந்தக்காரர்கள் இருக்கலாம், இந்த மூணு பேர்லேயும் பற்றுதல் நமக்கு இருக்குது, இது உண்மை. வீடு இதைத்தான் இல்வாழ்க்கைன்னு சொல்லப்படுது. ஒரு கல்யாண கிரகஸ்தனுக்கு இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுது, ஆனால் ஒரு பிரம்மச்சாரிக்கு அது இல்வாழ்க்கை கிடையாது. இல்வாழ்க்கை அப்படின்னா இல்லறம் அப்படின்னாலே மனைவி தான், மனைவி தான் இல்லறம். ஸோ ஒரு கல்யாணம் ஆகி ஆன ஒரு குடும்பஸ்தன் கிரகஸ்தன், அவனுக்கு பற்றுதல் எங்கே வருது, இல்வாழ்க்கையில் வருது. இல்வாழ்க்கைனா என்ன, மனைவி மனைவி தன்னுடைய வீடு மக்கள், இதுதான் அகம் மமா. முதல்ல அவனுக்கு நான் என்ற பற்று ஏற்படுது, அதுக்கப்புறம் மமா, என் மனைவி, என் குடும்பம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சொந்தக்காரர்கள், இப்படி ஒரு பற்றுதல் ஏற்படுது. இந்த பற்றுதல் இல்லாமல் இருக்காது, எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதை பகவான் எப்படி மாற்றிக்கணும்னு சொல்கிறார் அப்படின்னா, நீ உன்னுடைய இல்லத்தை கோயிலாக மாற்றிக்கொள், எல்லா எதையுமே விட்டுட்டு போகணும்னு பகவான் சொல்லலை. பகவான் வந்து நீ வந்து செய்யக்கூடிய அந்த காரியத்து மேலே பற்றுதல் வச்சுக்காத, அந்த பலனை வந்து நீ வந்து துறந்துரு அப்படின்னா, அந்த பலனை எல்லாம் விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஓடுன்னு சொல்ல வரலை. பகவான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய ஒரு வேலையை செய், அதுலேருந்து ஒரு பலன் வரும் இல்லையா, அந்த பலனை உன்னுடைய குடும்பத்துக்கே பயன்படுத்து. ஆனால் அந்த குடும்பத்துக்கு பயன்படுத்துறது எதுக்காக பயன்படுத்தணும், என்டர்டைன்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடாது, என்ஜாய்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடாது, உன்னுடைய உடம்பை திருப்திப்படுத்துவதற்காக, உன்னுடைய நாக்கை திருப்திப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அடுத்து என்ன, பேராசை கொண்டு, அதான் பேராசை. நீ சம்பாதிக்கிற பணத்தை நீ சுகமாக இருக்கிறதுக்கு மட்டுமே நீ பயன்படுத்தினா அது பேராசை. இது என்ன சார் அநியாயமாக இருக்கு, நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு தானே சார் அப்படின்னு சொன்னால், நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு தானே, நான் சந்தோஷமாக இருக்கிறதானே நினைச்சா, அப்போ நீ பொய் அகங்காரத்தில் இருக்கிறாய், நீ உடல் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆத்மா என்று நினைத்தாயே ஆனால். இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு நோய் வருது அப்படின்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறோம், அவ்வளோ ப்ரொடக்ஷன், அவ்வளோ நம்ம தற்காப்பு, அவ்வளோ 24 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த உடம்பு, நான் நேற்று சொன்னேன், அந்த 70 வயசு 80 வயசு வரைக்கும் எப்படி வந்து நம்ம வாழ்க்கைய காலங்களை கழித்து எப்படி அந்த வாழ்க்கை முடியுதுன்னு. இன்னொரு வகையில் பார்த்தா, நம்மளுடைய வாழ்க்கை 70 வருஷமோ 80 வருஷமோ, அதில் பாதி வருடங்கள் தூக்கத்திலே போகுது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் தூங்குறவங்க இருக்காங்க, அதில் 12-14 இருக்குது கணக்கு. ஆனால் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் பாதி கூட வேணாம், 1/3
மூன்றில் ஒரு பாகம் தூக்கத்திலே போயிடுது வாழ்க்கை. ஸோ அப்போ நீ உன்னுடைய வாழ்க்கையை முழுக்க நீ இப்படி அந்த ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா அப்ப அப்ப 70 வயசுன்னு வச்சுக்கோங்க, 70 வயசுல எத்தனை வருஷம் நீ வாழ போற? 1/3 போயிடுச்சுன்னா 70 நீங்க வந்து 3 பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு 23 சொச்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 23 வருது, 23 வருஷம். அந்த 23 வருஷம் அந்த 21 விட்டுருங்க, மிச்சம் இருக்குது 46 வருஷம். அந்த 46 வருஷத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி குழந்தையா போயிடுது, என்னன்னே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாலகனா பள்ளி பருவம் அது இது போகுது, அப்புறம் இளைஞனா போகுது. இப்படி நாம் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதுக்காகவே நீ வந்து இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ காரியத்தை பண்ணும்போது இந்த ஆன்மா இருக்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இது நித்தியமாக இருக்க போகுது, அதுக்கு மரணமே கிடையாது, அது எப்போவுமே இருக்க போகுது. அப்போ அதுக்கு நீ எவ்வளவு காரியத்தை செய்யணும் அதை தான் பகவான் இங்கே சொல்கிறார். ஸோ தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு நீ உன்னுடைய அந்த சம்பாதிக்கக்கூடிய காரியத்தை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்கிறாரு. உன்னுடைய வீட்டை உன்னுடைய இல்லறத்தை நீ கோயிலாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அங்கே பகவத்கீதை நித்தியப்படி படிக்க வேண்டும், பகவத்கீதையில் கிருஷ்ணர் கொடுத்துள்ள உபதேசப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், வீட்டிலே கிருஷ்ணரின் விக்கிரகம் இருக்க வேண்டும், விக்கிரகத்துக்கு பூஜை செய்யணும். கிரகஸ்தன் அப்படின்னாலே குடும்பஸ்தன் அப்படின்னால கிரகம்னாலே வீட்டில் பகவானுடைய விக்கிரகம் இருக்கணும். கிரகப்பிரவேசம் அப்படின்னா என்ன? பகவான் விஷ்ணு கிட்ட உங்களுக்காக நான் இந்த கோயிலை கட்டியிருக்கேன், இது வீட்டை கட்டலை கோயிலை, உங்களுக்காக நான் இந்த கோயிலை கட்டியிருக்கேன், இந்த கோயிலில் நாங்களும் குடும்பத்தோடு வந்து தங்கி உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு பகவான் விஷ்ணு கிட்ட பர்மிஷன் வாங்குறது தான் கிரகஸ்தாசிரமம், கிரகப்பிரவேசம். அதைத்தான் மந்திரத்திலலாம் சொல்லுவாங்க. அதுதான் அதனால தான் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணும்போது முதல்ல பசு வரும் வீட்டுக்குள்ளே. இப்படி மங்களகரமாக ஒரு கோயிலை உருவாக்குவது போல் ஒரு வீட்டை உருவாக்கி அங்கே வாழக்கூடிய பக்தர்கள் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து, அப்படின்னா என்ன தூய்மையான வாழ்க்கைனா என்ன? ஒன்றும் புதுசாக பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் எழுந்த உடனே அடுப்பை பற்ற வைக்கிறோம், அதானே எல்லார் வீட்லேயும் பண்ணுறது. அந்த அடுப்பு சுத்த பத்தமாக குளித்து நல்லா குளித்து பெருக்கி வீட்டை துடைச்சி டெய்லி துடைக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் துடைக்கிற கணக்கெல்லாம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துடைக்கிறது, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் பகவானுக்கு பூ வைக்கிறது, அந்த கணக்கெலாம் கிடையாது. அதெல்லாம் நமக்கு நம்ம நீங்கள் நம்ம வேணால் தலை குளிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை சனி, பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளியும் ஆணுக்கு புதனும் சனியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் பகவானுடைய வீடு கோயில் தினமும் பெருக்கி துடைக்கணும். எப்போ எப்படி துடைக்கணும்? குளிச்சுட்டு வந்து அப்படியே நைட்டியோடைய ஷார்ட்ஸோடையே கிடையாது, குளிக்காமல் வந்து குளிச்சுட்டு வந்து பெருக்கி தொடச்சி வீட்டில் அடுப்பு ஏற்றும் போதே, அந்த நெருப்பு முதல்ல இருக்கிற அக்னி ஏற்றும் போதே அந்த அக்னிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. தேவதா தேவதைகளையும் பகவானையும் நம்மளை கனெக்ட் பண்ணுறதே அந்த அக்னி தான். அந்த அக்னியை ஏற்றும் போதே நான் பகவானுக்கு இன்னைக்கு சமைக்க போகிறேன்னு சமைக்கிறோம், பகவானுக்காக அங்கு சமையல் நடக்க வேண்டும். மடப்பள்ளி போல, எப்படி கோவிலெல்லாம் வந்து தனியாக மடப்பள்ளின்னு வச்சுருப்பாங்க, நீங்கள் பெருமாள் கோவில் போனீங்கன்னா மடப்பள்ளின்னு ஒன்று இருக்கும் தனியாக, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு நைவேத்தியத்துக்கு தேவையான அந்த உணவு வகையெல்லாம் சமைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் அவ்வளோ சுத்த பத்தமாக நீட்டாக வச்சுருக்கணும். ஸோ காலையில் எழுந்து குளித்து துடைச்சி அதை வந்து பகவானுக்கு தேவையான உணவை சமைச்சு, இப்போ மனைவி சமைக்கிறாங்கன்னா கணவன் அதுக்குள்ளே அந்த பகவானுடைய விக்கிரகத்தை எல்லாம் விக்கிரகத்தில் இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் நல்லா விளக்கு ஏற்றி சுவாமிக்கு தேவையான எல்லா பூஜைகள் ஊதுபத்தி ஆரத்தி எல்லாம் பண்ணி வச்சு பகவானுக்கு நல்ல சந்தோஷமாக பகவானை நல்ல சுத்தபத்தமாக அவரை காலையில் என்ன தேவையோ அவருக்கு அதை செஞ்சு முடித்து ஆரத்தியெல்லாம் முடித்து பூஜைகள் முடித்து அதுக்குள்ளே இந்த பிரசாத மனைவி ஆகப்பட்டவள் இல்லை தாயோ யாரோ ரெடி பண்ணிடுவாங்க. அதை அப்படியே துளசி போட்டு தனித்தனியாக சாதம் தனியாக வச்சு குழம்பு தனியாக காய் தனியாக எல்லாம் தனித்தனியாக வச்சு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு துளசி துளசி இருந்தால் தான் பகவான் ஏற்றுப்பார். துளசி போட்டு சுவாமி முன்னாடி வச்சு, சுவாமி நாங்கள் உங்களுக்காக இந்த பிரசாதத்தை பண்ணியிருக்கோம், நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு இதை மகாபிரசாதமாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, அது நம்மளுடைய குருவோ ஆச்சாரியன் மூலமாக பிரார்த்தனை பண்ணி அதை சுவாமிக்கு வச்சு அந்த பிரசாதத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். பகவான் ஒன்றும் எடுத்துக்க போகிறது கிடையாது, அவர் உனக்கு தராமலாம் எடுத்துக்க போகிறதில்லை. பகவான் என்ன பண்ண போகிறார்? கண்டரவளப் பண்ண போகிறார். நீ சமைச்சு கொண்டு வந்த முன்னாடி வச்ச அந்த உணவை பகவான் தன்னுடைய திருக்கண்களால் அதை ஸ்வீகரித்து கொண்டு அதை அருளை செய்து கொடுக்க போகிற, கண்டருளை பண்ணி தன்னுடைய கருணையை அதன் மேல் பொழிய போகிற. அந்த உணவை நீ சாப்பிடும்போது முதல்ல என்ன கண்ட்ரோல் ஆகுது? உன் மனசு கண்ட்ரோல் ஆகிடுது, உன்னுடைய புலன்கள் கண்ட்ரோல் ஆகிடுது. ஸோ காலையில் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண சாப்பாடை சாப்பிட்ற,
அப்புறம் என்ன பண்ண போற? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ண போற. இப்போ அதே நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை மத்தியானம் சாப்பிட்றதுக்காக உணவாக எடுத்துக்கிட்டு போக போற. திரும்பி வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டில் மனைவி இருந்தால் யார் இருந்தாலும் ஈவினிங் திருப்பி 6:30 அதே மாதிரி சுவாமிக்கு மறுபடியும் ஒரு சந்தியா ஆரத்தி பண்ணி சந்தியா வேலை அந்த 5:30 to 7, அதாவது பகல்லேருந்து ராத்திரி வரக்கூடிய அந்த வேலையில் பகவானுக்கு ஒரு ஆரத்தியை பண்ணி மறுபடியும் ராத்திரி சமைச்சு பகவானுக்கு ஒரு நைவேத்தியம் வச்சு அதையே ராத்திரி சாப்பிட்டு தூங்க போகிறேன். வந்து நேரம் கிடைச்சா கொஞ்சம் பகவத்கீதையை படிக்கிறது பாகவதம் படிக்கிறது படிச்சுட்டு தூங்க போகிறேன். இதே மாதிரி வாழ்க்கையில் 5 நாள் 6 நாள் பண்ண போகிறேன். 7வது நாள் என்ன பண்ணுவேன்? 7வது நாள் பொதுவாக மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஓடுவாங்க. அந்த ஒரு நாள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுமோ, என்னெல்லாம் குடிக்க முடியுமோ, எங்கே போய் நான்வெஜ் சாப்பிட அப்படி போவாங்க. ஆனால் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, கிரகஸ்தர்கள் உண்மையான கிரகஸ்தர்கள் அந்த விடுமுறை நாளில் திருக்கோயில்களுக்கு செல்வார்கள். 5 நாள் 6 நாள் கோவிலில் வீட்டில் பண்ண அந்த ஏ விஷயத்தை கோவிலுக்கு போய் சுவாமிக்கு தேவையான சேவைகளை கோவிலுக்கு போய் பண்ணி அங்கே வந்து பகவத்கீதை கேட்டு பாகவதம் கேட்டு அங்கே வாழ்க்கையை முடித்து திரும்பி வருவாங்க. இது வந்து இதுதான் வாழ்க்கை, அவ்வளோதான். இப்போ இவங்களுக்கு நேரமே இருக்காது மற்ற விஷயத்தில். இந்த இதர விஷயங்கள் இருக்கு பாருங்க, இந்த அனுபவிக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் நேரமே இருக்காது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழறது சத்விக குண வாழ்க்கை. இது நடைமுறைப்படுத்தப்படும் நிச்சயமா. இன்னைக்கு இஸ்கான்ல இருக்கக்கூடிய அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் இதுதான். அடியோருடைய வாழ்க்கையை உட்பட சொல்கிறேன், எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படிதான். ஆனந்தமா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா இதுதான் கிரகஸ்தாசிரமம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆனந்தமா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க, குற்ற உணர்ச்சி இல்லாம இருப்பீங்க. ஒரு வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது முதல்ல நமக்கு பிரச்சனை என்ன, குற்ற உணர்ச்சி, நான் சரியில்லை அதனால இப்படி நடக்குது. ஆனா நீங்க சரியான பாதையில போகும்போது உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்தா, இது என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா, நான் இந்த ஜென்மத்தில் பண்ண கர்மா இல்ல, பகவானுடைய கிருப்பையால ஆச்சாரனுடைய கிருப்பையால நான் நல்லபடியா போயிட்டு இருக்கேன், பூர்வ ஜென்ம கர்மா இப்படி வருது, இது பகவான் பார்த்துப்பாருன்னு நீங்க அதை பத்தி கவலையே பட மாட்டீங்க, வருத்தப்பட மாட்டீங்க. ஆனா அப்படி இல்லாதவன், இப்போ இதுக்கு உதாரணத்தை அப்படியே உள்டாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். காலையிலேருந்து என்ன பண்ணுவான், எழுந்த உடனே பல்லு தேய்க்கிறனாலையோ காஃபி டிவி ஆன் பண்ணுவான், இல்லைன்னா சிஸ்டம் ஆன் பண்ணி விடுவான். சிஸ்டம் ஆன் பண்ணி விட்டால் ஒரு பக்கம் எங்கேயாவது ஒரு பாட்டு போகும். அந்த பாட்டில் வந்து மேக்சிமம் கண்ட கர்மங்கள் தான் வரும். இதை பார்த்து டிவி அப்படியே பார்த்து நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா நியூஸ் பேப்பர்லையும் எக்கச்சக்கமான விஷயங்கள், நியூஸ் பேப்பர் பார்க்க வேணான்னு சொல்லலை, சொல்கிறேன் வாழ்க்கை. இப்படியே இருக்கக்குள்ளே காலையில் பெருக்கிறாங்களோ இல்லையோ அப்படியே போய் பல்ல தேய்ச்சிட்டு கிச்சனில் போயிட்டு சமையல் ஆரம்பிக்கும். சமையல் ஆரம்பிச்சோன்னா இவரும் போயிட்டு அவருக்குள்ளே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு குளிப்பார். குளிச்சுட்டு வந்தோன்னா என்ன இருக்கோ அதை சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். இப்படியே வந்து வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்ப ராத்திரி வருவாங்க. கிருஷ்ணர்ன்றது வீட்டில் இருக்கவே மாட்டார், பகவான்ன்றது இந்த வீட்டில் கிடையவே கிடையாது. இதுக்கு பேர் என்ன, கிரகமேதி. கிரகஸ்தன்னா யாருன்னா, வீட்டை விஷ்ணுவின் கோவிலாக நினைத்து பகவானுக்கு சேவை செய்து கொண்டு அங்கு தன் வாழ்க்கையை வாழ்கிறவன் கிரகஸ்தன். ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே பகவான் சொல்கிறார் பார்த்தீங்களா, தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு, யார் ஒருத்தன் பேராசை கொண்டு எல்லாத்தையும் தானே அனுபவிச்சுட்டு இருக்கானோ, எல்லா தான் சம்பாதிக்கிற எல்லா பணத்திலையும் எக்கச்சக்கமான இஎம்ஐயை வச்சுக்கிட்டு, எக்கச்சக்க கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு, வீ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு கார் தேவை, அவ்வளோதான், அது நல்ல காராக இருக்கும். ஆனால் இவர் மாற்றிக்கிட்டே இருப்பார் அந்த காரை மாற்றிக்கிட்டே இருப்பார். அடுத்த வார்த்தை பகவான் என்ன சொல்கிறார் பாருங்க, எப்பொழுதும் பொறாமையுடன், அடுத்த வார்த்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு, தனது உழைப்பின் பலன்களை பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு, முதல்ல பேராசை என்னென்னா அவனுக்கு வாழ்க்கையில் எப்படியாவது நான் அப்படியானோ அப்படியானோ இதானோ இது அணைஞ்சவனு ஆசை இருக்கும். அடுத்து என்ன, எப்பொழுதும் பொறாமையுடன், எப்போவும் பொறாமையா. என்னென்னா இவனுக்கு தேவையானது மட்டும் இவன் பார்க்க மாட்டான், பக்கத்தில் இருக்கவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதை பார்த்து பொறாமைப்படுவான். சே அவன் பார்ப்பான், அவன் இதை வாங்கிட்டான் அதை வாங்கிட்டான், அவனுக்கு வந்து அவனால் அந்த ஃப்ளாட் வாங்க முடிஞ்சு, நமக்கு இந்த ஃப்ளாட்டு கிடைக்கல, நமக்கு இங்கே தான் ஃப்ளாட் கிடைச்சிது. இப்படி எப்போவுமே இன்னொருத்தரை நம்மளை கம்பேர் பண்ணி பொறாமப்பட்டு அவர் வாழ்க்கையில் 6 நாள் ஓடுவார். 6 நாள் ஓடி அந்த 7வது நாள், இல்லை சில பேருக்கு 5 நாள் சனி ஞாயிறு லீவு, இந்த 2 நாளில் கொடைக்கானல் போகலாமா, ஊட்டி போகலாமா, இல்லை வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகலாமா, இல்லை ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகலாமா, இல்லை அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, பர்ச்சேஸுக்கு போகலாமா, இதுக்கு போகலாமா, அதுக்கு போகலாமான்னு தான் சம்பாதித்த பணம் முழுவதையும் தன்னுடைய உடல் சுகத்துக்காகவே செலவு செய்து கொண்டிருப்பான். அப்பேற்பட்டவனை பற்றி தான் பகவான் இங்கே பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் அடியேன் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இப்போ பகவான் அந்த கிரகஸ்தாசிரமமாக வாழ்க்கையில் ஒரு கிருஷ்ணரை மையமாக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை ஜெகத்குரு சில பிரபுபாதர் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு. கிரகஸ்தனுக்கு மட்டும் இல்லை, பிரம்மச்சாரி யாருக்கும் எல்லாருக்குமே உண்டது. ஸோ
இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது உள்ள வித்தியாசம் வாழ்ந்து பார்த்தால் தான் தெரியும். வாழாத வரைக்கும் தெரியவே தெரியும், வெளியிலேருந்து பார்க்குற வரைக்கும் இதெல்லாம் சாத்தியமானு வாழ்ந்து பார்த்தால் தான் ஒரு வித்தியாசம் தெரியும், பரம ஆனந்தம் தெரியும், அமைதி தெரியும். ஸோ பகவான் என்ன சொல்றார், தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு எப்பொழுதும் பொறாமையுடன் தூய்மையின்றி, அதுதான் முதலே சொன்னேன், சுத்தமே கிடையாது, தூய்மையே கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் கையை கழுவு, காலை கழுவு, வாயில கழுவு, அதை கழுவு, இதை கழுவு. இதே வந்து யாராவது ஒரு ஆன்மீகவாதி வந்து நீ வீட்டு வாசலில் மஞ்சள் தெளிச்சு வச்சுக்கோ, நீ வீட்டு வாசலில் வந்து வேப்ப இலையை கொண்டு வந்து தொங்க விடுன்னு சொன்னால் சிரிப்பான் எல்லாரும், எல்லாரும் கிண்டல் அடிப்பாயா, என்னையா மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு எல்லாம் போயிடுமா, வேப்பிலையை கொண்டு வந்து வடிச்சா முடிஞ்சா போயிடுமா, வேப்பிலையெல்லாம் என்ன என்ன பூசாரியா நீ அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். இந்த அம்மைக்கெல்லாம் வந்து சில இந்த கிறிஸ்டின்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த அம்மை போகிறத சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கன் பாக்ஸுக்கு வந்து இவன் என்ன பண்ணுவான்னா டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன்லாம் போடுவான். இஸ்லாமியர்களும் அதே தான். ஆனால் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள் இந்துக்கள்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, வேப்பலையை போட்டு வேப்பலை மேலே படுக்க வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த நாலு நாள் அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வேப்பலையில் தண்ணியில் வேப்பலையை போட்டு அந்த வேப்பலை தண்ணியில் தான் குளிக்க வைப்பாங்க. ஸோ அன்னைக்கெல்லாம் அது வந்து மூடத்தனமாக இருந்துச்சு, மூட நம்பிக்கையாக இருந்துச்சு. இந்த நாத்திகர்களுக்கு இந்த இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் கிண்டல் அடித்தாங்க, ஏன்னா என் அம்மா என்ன இறங்கிடுச்சானு. இன்னைக்கு கொரோனா வந்தோடனே எல்லார் வீட்டு வாசல்லையும் வேப்பிலையை தொங்க விட்றான், மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விட்றான், கவர்மெண்ட்டே தெளிச்சு விடுது, கையை சுத்தம் பண்ணிக்கிறான், கிட்ட போக மாட்டேனா தள்ளி நிற்கிறான், தொடாதேன்றான், தீண்டாமை இன்னைக்கு தெரியல அவங்களுக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். உதாரணம் என்ன, அமெரிக்கக்காரன் என்ன சொல்கிறானோ அதை நம்ம கேட்குறோம், அவ்வளோதான். இந்தியா இதே இந்திய மருத்துவமோ சித்த மருத்துவமோ இல்லை மூதாதையர்களோ இல்லை முன்னோர்களோ ரிஷிகளோ மகாஜனங்களோ சொன்னால் நம்ம கேட்கறது கிடையாது, சீப்பாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி தூய்மையே இல்லாமல் இருக்காங்க, சுத்தமே கிடையாது. ரெண்டு சுத்தம், உடம்பு சுத்தம் ஒன்று, இன்னொரு சுத்தம் மனசு சுத்தம். மனசு சுத்தத்தை பற்றி பேசவே வேண்டாம், மனசு சுத்தம் யாருக்கு இருக்குது, மனசு சுத்தம் யார் ஒருத்தன் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஸ்ரத்தையாக ஜபிக்கிறானோ, ஹரிநாமத்தை யார் ஒருத்தன் சொல்கிறானோ, வேதத்தில் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்கிறானோ, அவனுக்கு ஏதோ மனசு சுத்தத்துக்கு ஒரு வழி இருக்குது, அவ்வளோதான். அதில் உத்தம பக்தர்கள் தான் சுத்தமாக இருக்காங்க, எல்லாரும் சுத்தமாக இருக்காங்கன்னு சொல்லவில்லை, அட்லீஸ்ட் அந்த பாதையில் போயிட்டுருக்காங்க. இல்லாதவன் மனசு சுத்தத்தை பற்றி யோசிக்கவே வேண்டாம், உடம்பு சுத்தத்தை பற்றி பேசுவோம், லீவு நாள்லாம் குளிக்கிறதே கிடையாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவனுக்கு மன தூய்மையும் அகத் தூய்மையும் இருக்காது, புற தூய்மையும் இருக்காது. யார் ஒருவன் தூய்மையின்றி இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றானோ, சந்தோஷம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுறது, அன்னைக்கு ஒரு பார்ட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பா ஐ காட் திஸ் நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் இந்தா அப்படின்னு சந்தோஷப்பட்டு குடிக்கிறது, துக்கம் வந்துருச்சா உட்காந்து அழுதுகிட்டே குடிக்கிறது. ஸோ இன்பமும் துன்பமும் அவனை பாதித்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அவனுக்கு முதல்ல இந்த அகங்காரம் இருக்கு, நான் இந்த உடல்ன்ற எண்ணம் இருக்கு, அவன் செய்யக்கூடிய காரியத்தில் பற்றுதல் இருக்கு, அந்த பலன்களை பேராசையோடு அவன் தானே அனுபவிச்சுக்கிறான், அவன் தானே அனுபவித்துக் கொள்கிறான், அவனுக்கு தூய்மை இல்லை, இதனால் இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படுகிறான். இந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய ஒருத்தன், இந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருத்தன் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. கேட்கறது கஷ்டமாக தான் இருக்கும், இது என்ன சாதா வாழ்க்கை போய் இப்படி சொல்கிறீங்கன்னா உண்மைதான் பகவான் சொல்கிறார், தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு எப்பொழுதும் பொறாமையுடன் தூய்மையின்றி, தூய்மைனா சாஸ்திரத்தில் உள்ள விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது சுத்தபத்தமாகவே இருக்கிறது கிடையாது, தூய்மையின்றி இன்பத் துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றானோ அத்தகு செயலாளி ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது அப்படின்னு ரஜோகுணத்தை பற்றி சொல்லியிருக்கார். அடுத்து தமோகுணத்தில் இருக்கிறவனுடைய காரியங்கள் என்ன இருக்கும், அவன் எப்படி இருப்பான், என்ன செய்வான்றதை இன்னும் தெளிவாக சொல்ல போகிறார். ஸோ நாம் சத்துவகுணத்தில் இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல, ரஜோகுணத்தில் இருக்கோன்றது நமக்கு கொஞ்சம் தெரியுது, தமோகுணத்தை படிக்கும்போது நாம் அதில் இருக்குமான்றது தெரியும். ஸோ இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி இந்த நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி பகவத்கீதை படிக்கும்போது நமக்கு எதிர்பாராத விஷயங்கள்லாம் பேசுவார் பகவான், நம்மளை குறை சொல்கிற மாதிரியே தெரியும், என்னடா நெகட்டிவாகவே சொல்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பா உனக்கு பாசிட்டிவ் வந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னார்னா உடனே டாக்டர் உனக்கு வந்து நெகட்டிவாக பேசுறாருன்னு அர்த்தம் இல்லை, உன்னை வான் பண்ணுறார், தம்பி நீ பாசிட்டிவ் ஆகிட்ட, உனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, அது எந்த வியாதியாகனா இருக்கட்டும், வியாதி வந்து விட்டது, இனிமேல் நீ ஜாக்கிரதையாக இரு, இனிமே நீ மறுபடியும் உன் பழைய வாழ்க்கை தொடர்ந்தினா இந்த வியாதி உன்னை அடித்து விடும், இனிமே நியமங்களை பின்பற்று, இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது அப்படின்ற வாழ்க்கையை போனினா வியாதியிலேருந்து தப்பிச்சுட்டேன். ஸோ நாம் இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்ற கர்மபந்தத்திலிருந்து தப்பிக்கணுன்றதுக்காக பகவான் நமக்கு சொல்கிறார். இதை நாம் கேட்க மாட்டேப்பா, நான் சம்பாதிக்கிற காசு நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னால்
வியாதி தீராது, வியாதி நம்மை அழித்து விடும். அதனால் நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம், இதை பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நாம ரஜோகுணத்தில் தமோ குணத்தில் இருக்கோம் அப்படின்னு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு, பாசிட்டிவ் ஆயிடுச்சு, இது அதை நெகட்டிவாக ஆக்கிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்கு. கிரந்தரா ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜெய், ஜெகத்குரு ஷில பிரபுபாத் கீ ஜெய், குருதேவ் கீ ஜெய், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஓம் தத் சத்.